சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடாது என போக்குவரத்துத்துறை உத்தரவிட்டதால் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளை புதன்கிழமை இரவு முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என போக்குவரத்துத்துறை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதற்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய இடவசதி இல்லை என்றும் கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் கூறினர். இந்நிலையில் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு வந்த சிஎம்டிஏ அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேருந்து நிலையத்துக்குள் பேருந்துகள் செல்லாதபடி தடுப்புகளை அமைத்தனர். இதனால் அதிகாரிகள் மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆம்னி பேருந்துகளை இயக்குவதில் குழப்பம் நீடித்ததால் முன்பதிவு செய்த பயணிகள் கடும் அவதிக்காளாகினர். கவர்மெண்ட் கோரிக்கை வந்து உடனடியாக வந்து நீங்க இப்படி பண்ண எப்படி பண்ண முடியும், எங்களுக்கான வாய்ப்புகளை முதல்ல ஏற்படுத்தி கொடுத்துட்டு பண்ணா பரவாயில்ல, இங்கிருந்து எப்படி கிளாம்பாக்கம் போக முடியும், போக முடியாதுல்ல. லைக் அவங்களாம் இங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இங்க இல்லாம கிளாம்பாக்கம்னா கிளாம்பாக்கம் பஸ்ஸும் ஃப்ரீயா சார்ஜ் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, சார்ஜ் பண்ணுவாங்க எப்படியும். இங்க இருந்து அங்க இருந்து இங்க லோக்கல் லோக்கல் ஓடி வந்து இங்க பஸ் அங்க 8 மணிக்கே போட்டிருந்தானே, இங்க இருந்து 5 மணிக்கே நாங்க கிளம்பணும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதுமான வசதிகள் இருப்பதாக சிஎம்டிஏ அதிகாரி அன்சுல் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலில் ஒரே நேரத்தில் 1000 ஆம்னி பேருந்துகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என கூறினார். ஒரே சமயத்தில் வருதுக்கு வாய்ப்பே கிடையாது, மொத்தமா 1000 தான் அவங்களுக்கு முழுசா. ஸோ அவங்க சொல்றது இந்த 1000 சொல்லிட்டு 1000 சொல்லிட்டு அதை கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணது சரியில்லை. அவங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட அவங்ககிட்ட நிறைய தடவை பேசியிருக்கோம். 250 டெஃபினட்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. 250 அதுவும் பீக் டைமில், மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 6-7 ஹவர்ஸில் உங்களுக்கு 400 பஸ் தான் போகுது. SETCயோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ பொதுவான அளவுக்கு வசதி இருக்குது. அவங்க சொல்றது மொடிச்சூரை சொல்றாங்க, மொடிச்சூர் அடிஷ்னல் கூடுதலாக உங்களுக்கு வசதி கொடுக்குறோம். MTCக்கு அது ஒரிஜினலாக கொடுத்துருந்தோம் அந்த பஸ் இது ஐடியல் பார்க்கிங். ஆனால் இதில் நம்ம இவங்களுக்கு கொடுத்துட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்காக அங்கே கொடுத்தோம். MTC அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிட்டாங்க, பஸ் பேஸுக்கு உள்ளே அவங்க வச்சுட்டு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக இவங்களோட இந்த சொல்கிறது அங்கே பொதுமான இடம் இல்லை, வசதி இல்லை சொல்கிறது எல்லாம் தேவையில்லாமல் ஒரு தவறுகள், அது நம்ம ஒத்துக்கூடாது. திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சார்ந்த திமுக நிர்வாகிகளுடன் அந்த கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இதில் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. தொகுதியின் தற்போதைய சூழல் என்ன, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட யாருக்கு வாய்ப்பு அளிப்பது உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதுடன் தேர்தல் பணியை தீவிரமாக மேற்கொள்ளவும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக சார்பில் அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, ஏவாவேலு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் RS பாரதி ஆகியோரை கொண்டு அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி பொள்ளாச்சி, கோவை, நீலகிரி, திருப்பூர் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசன்னா பி வரலே நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே 2 பட்டியலினத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் இருக்கும் நிலையில் தற்போது அது முதல் முறையாக 3 உயர்ந்துள்ளது. புதிய நியமனத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டுவிட்டன. உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு முழுவதும் தனது முழு பலத்துடன் செயல்பட்ட நிலையில் டிசம்பர் மாதம் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் ஓய்வு பெற்றதால் ஒரு இடம் காலியானது. இந்த பணிக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசன்னா பி வரலேவை நியமிக்க கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது. இந்நிலையில் பிரசன்னா பி வரலேவின் நியமனத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இடைக்கால பட்ஜெட் வரும் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் பாரம்பரிய நடைமுறைப்படி அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய பட்ஜெட் தயாரிப்பின் இறுதிக்கட்ட பணிகள் தொடங்கும் முன்பு மத்திய நிதியமைச்சகத்தில் அல்வா சமைப்பது பாரம்பரிய நடைமுறையாகும். அதன்படி இந்த ஆண்டும் அல்வா சமைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தயாரான அல்வாவை நிதியமைச்சர் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கினார். பட்ஜெட் இறுதிக்கட்ட பணிகள் நடக்கும்போது அதில் உள்ள விவரங்கள் வெளியே கசிந்துவிடாமல் இருப்பதற்காக அதில் பங்கேற்பவர்கள் தனி அறையில் வைக்கப்படுவார்கள். வெளி உலக தொடர்பை தற்காலிகமாக துண்டிப்பதற்கு முன்னதாக அல்வா தயார் செய்து அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் வழங்குவது பாரம்பரிய நடைமுறையாகும்.
அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட முதல் நாளில் 3,17,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடெங்கும் இருந்து குவிந்து வருகின்றனர். கூட்டத்தை அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி சமாளிப்பது குறித்து அதிகாரிகளோடு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்ட அறிக்கையில் கோயில் திறக்கப்பட்ட நாளில் 3,17,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்ததாகவும் நேற்று ஒரே நாளில் 2,50,000 பேர் தரிசனம் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் அதிகம் வருவதால் தரிசன நேரம் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக கூடுதல் பேருந்துகள் இயக்கம் நிறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா ஆளும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் அயோத்தி வரவுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 31 திரிபுரா மாநில அமைச்சர்களும் பிப்ரவரி 1 உத்தரப்பிரதேச அமைச்சர்கள், பிப்ரவரி 2 உத்தராகண்ட், 5 மகாராஷ்டிரா மற்றும் 12 ராஜஸ்தான் மாநில அமைச்சர்களும் அயோத்திக்கு செல்ல உள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவா, அசாம், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் ராமரை தரிசனம் செய்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அயோத்தி வரும் மிக மிக முக்கிய பிரமுகர்கள் 10 நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச அரசிடம் வருகை குறித்த தகவலை தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் ஒரே நாளில் 5 தங்கப்பதக்கங்களை தமிழக அணி வென்றது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் 6ம் நாளான நேற்று ஸ்குவாஷ் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தமிழக அணிகள் தங்கப்பதக்கங்களை வென்றன. அதேபோல் உயரம் தாண்டுதலில் தமிழக வீரர் தருண் விகாஷ் தங்கப்பதக்கம் வென்றார். அதேபோல் 800 மீட்டர் ஓட்டத்தில் மகளிர் பிரிவில் தமிழக இரட்டையர்களான அன்ஸ்லின் அக்ஸ்லின் முறையே தங்கம் மற்றும் வெள்ளி வென்றனர். 100 மீட்டர் ஓட்டத்தில் ஆடவர் பிரிவில் கோகுலும் மகளிர் பிரிவில் அபிநயாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 6ம் நாள் முடிவில் தமிழ்நாடு அணி 3வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் மகாராஷ்டிராவும் 2வது இடத்தில் ஹரியானாவும் உள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. ரோஹித் சர்மா தலைமையில் களமிறங்கவுள்ள இந்திய அணியில் முதல் 2 போட்டிகளிலிருந்து விராட் கோலி விலகியுள்ளார். அவருக்கு பதில் ரஜத் பட்டிதர் அணியில் இடம்பெற்றுள்ளார். தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வாலும் 3ம் வீரராக சுப்மன் கில்லும் களமிறங்க வாய்ப்பிருக்கிறது. முதல் போட்டியில் களமிறங்கவுள்ள 11 நபர்கள் கொண்ட வீரர்களின் பட்டியலை இங்கிலாந்து அணி வெளியிட்டுள்ளது. பென்ஸ்டோக்ஸ் தலைமையிலான அணியில் ஜோரூட், பேஸ்டவ், ஜாக் ராலி, ஆலிபோப், மார்க்குட், ஜாக்லிச் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த தொடரில் களமிறங்கும் இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் அனுபவம் குறைவானவர்களாக உள்ளதால் 4-1 என்ற கணக்கில் இந்த தொடரை இந்தியா வெல்ல வேண்டும் என முன்னாள் வீரர் அனில் கும்ளே தெரிவித்துள்ளார். பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தங்கத்தேர் பவனி மிக சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அழகர்கோவில் மலை மீது அமைந்துள்ள முருகனின் 6வது படைவீடான பழமுதிர்ச்சோலை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு வழிபாடு இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. தங்கத்தேரில் எழுந்துள்ளிய முருகப்பெருமானை அரோகரா கோஷத்துடன் ஏராளமான பக்தர்கள் தேரை வடமெடுத்து இழுத்தனர். இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். தைப்பூசமான இன்று தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. மதுரை கீழக்கரை கலைஞர் 100ஆண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் நடைபெற்ற முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் அபிசித்தர் முதலிடம் பிடித்து ஜீப்பை பரிசாக வென்றார். மதுரை கீழக்கரை கிராமத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் 100ஆண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. காலை 11 மணியளவில் தொடங்கிய இந்த போட்டியில் 500 காளைகள் களமிறக்கப்பட்டன. ஜல்லிக்கட்டின் இறுதியில் 10 காளைகளை அடக்கிய பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் முதலிடம் பிடித்தார். இவர் ஏற்கனவே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டு 2ம் இடம் பிடித்திருந்தார். இந்த போட்டியில் 6 காளைகளை அடக்கி சின்னப்பட்டி தமிழரசனும் பரத் என்பவரும் சமன் செய்தனர். முதலிடம் பிடித்த மாடுபிடி வீரர் அபிசித்தருக்கும் காளையின் உரிமையாளருக்கும் தலா 1,00,000 ரூபாய் ரொக்கத்துடன் ஜீப் பரிசாக வழங்கப்பட்டது. தர்மம் ஜெயிச்சிருச்சு. இதுல வந்து அதிக காலை அடக்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு உதவி பண்ண அனைத்து சக நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நோயாளிகளின் சேவைக்கு எதிராக மருத்துவமனை இயக்குநர் செயல்படுவதாக கூறி மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
புதுச்சேரியில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் புதுச்சேரி மட்டுமின்றி பல பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் மருத்துவ சேவையை பெற்று வருகின்றனர். இச்சூழலில் மருத்துவமனையின் இயக்குநர் ராகேஷ் அகர்வாலின் தவறான நிர்வாகத்தால் மருத்துவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதோடு மக்களும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என குற்றச்சாட்டு எழுந்தது. ராகேஷ் அகர்வால் 5 ஆண்டுகள் பணி முடித்த பின்பும் மீண்டும் பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மருத்துவமனையின் இயக்குநர் ராகேஷ் அகர்வாலை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை அவர்கள் வலியுறுத்தினர். இந்த 5 வருடங்களில் நாங்கள் சொல்லனா துயரங்கள் அனுபவித்தோம். அவர் தவறான கொள்கை முடிவுகளாலும், திறமையற்ற கொஞ்சம் கூட திறமை இல்லாததாலும் தவறான கொள்கை முடிவுகள் எடுத்து அவர் நோயாளிகள் மற்றும் ஊழியர்களை மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கினார். நாங்கள் புது டைரக்டரை நியமித்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவருக்கு பணி நீடிப்பை உடனே ரத்து செய்து உடனே அவரை திருப்பி அனுப்புமாறு நாங்கள் அனைவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சகத்தையும் பிரதம மந்திரி அலுவலகத்தையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தால் அதன் மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா ஆகியோரது தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் இளம்பெண் அளித்த புகாரைப் போல தாங்கள் எந்த தாக்குதலும் நடத்தவில்லை என்றும் சொந்த மகளைப் போல பார்த்துக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இளம்பெண் காதலில் ஈடுபாடு கொண்டதற்கு ஆட்சேபம் தெரிவித்ததாகவும், ஆனால் தங்கள் அறிவுறுத்தல்களை அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாங்கள் சரணடையும் நாளிலேயே ஜாமீன் மனுவை பரிசீலிக்கும்படி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த நிலையில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டால் மனுதாரர், பாதிக்கப்பட்டவர், காவல்துறை ஆகியோர் பதில் அளிக்க போதிய அவகாசம் வழங்கி மனு மீது விரைந்து முடிவெடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். சிசிடிவி ஆதாரங்கள் என திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் கூறுவது அனைத்தும் மற்றவர்களை நம்ப வைக்கும் நாடகம்தான் என்று பாதிக்கப்பட்ட இளம்பெண் தெரிவித்துள்ளார். பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் பணியாற்றிய இளம்பெண் துன்புறுத்தப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர்கள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த ஆண்டோ மதிவாணன் பணிப்பெண் இல்லாமல் தங்கள் வீட்டு மகளாக வளர்த்ததாகவும், பிறந்தநாள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியதாகவும் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஆடியோ வெளியிட்டுள்ள பாதிக்கப்பட்ட இளம்பெண் பிறந்த நாளின் போது கேக் வெட்டியது உள்ளிட்ட அனைத்தும் மற்றவர்களை நம்ப வைக்கும் நாடகம் என கூறியுள்ளார். ஃபேமிலிக்கு தெரியணும், நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் இந்த பொண்ணை அப்படின்றதுக்காக எனக்கு கேக் வெட்டினாங்க. ஊருக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அடித்தாங்க. அடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போகும்போது யாராக இருந்தாலும் ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தி இட்டு போய் விட்டால் என்ன சொல்லிடுவாங்க எல்லாத்தையும் அப்படின்றதுக்காக என்னை போகும்போது சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பேசி, நீ வீட்டுக்கு போயிட்டு நல்லபடியாக இரு, சந்தோஷமாக இரு, இருந்துட்டு உடனே வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை சந்தோஷப்படுத்தி பேசி இட்டு போய் சாப்பிட வச்சு கூப்பிட்டு போனாங்க. மற்றபடி அவங்க எல்லா தப்பும் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி அவங்க நல்லவங்களா இருக்கணும், அவங்களுக்கு மட்டுமே தெரியும் எப்படி அடிச்சாங்க, எனக்கும் அவங்களுக்கும் தெரியும், அவங்க குடும்பத்துக்கும் தெரியும். ஆனா அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நடிப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஒருத்தர் வாங்கி கொடுக்குறேன், இவ்வளவு செய்யறேன், போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே போய். சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 4 பாஜக நிர்வாகிகள் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் பங்கேற்க வந்தபோது ஆட்களை கூட்டி வருவது தொடர்பான விவகாரத்தில் தனது தங்கை ஆண்டாளை பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 4 நபர்கள் தாக்கியதாக தேவி என்ற பெண் புகார் அளித்திருந்தார். அதில் ஆட்கள் சேர்ப்பதற்காக ஆண்டாளிடம் பணம் கொடுத்ததாகவும், ஆனால் கூறியபடி அதிக ஆட்கள் வராததால் கடந்த 21ஆம் தேதி வீடு புகுந்து தனது தங்கையை அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் நிவேதா, கஸ்தூரி ஆகியோர் தாக்கியதாக தேவி புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், அத்துமீறி உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் அமர் பிரசாத் ரெட்டி, அவரது கார் ஓட்டுநர் உட்பட 4 நபர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உலகிலேயே முதல் முறையாக கென்யாவில் அழிந்து வரும் வடக்கு வெள்ளை காண்டாமிருகத்தை செயற்கை முறையில் கருத்தரிக்க வைக்கும் முயற்சி வெற்றி கண்டுள்ளது. கென்யாவில் உள்ள வன உயிரியல் பூங்கா ஒன்றில் வடக்கு வெள்ளை காண்டாமிருகத்திற்கு செயற்கை முறையில் கருத்தரிக்க வைக்கும் முயற்சி
கடந்த ஆண்டு செப்டம்பர் 24 தொடங்கியது. ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த வன ஆர்வலர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டனர். 70 பிறகு அவர்களின் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைத்திருக்கிறது. கரு தற்போது நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்துள்ளது மருத்துவர்களின் சோதனையில் தெரியவந்துள்ளது. இதனால் அழிந்து வரும் வெள்ளை காண்டாமிருகத்தை காப்பாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கை வன ஆர்வலர்களுக்கு கிடைத்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் இஸ்லாமியர் அல்லாத தூதரக அதிகாரிகளுக்கான முதல் மதுபான கடை திறக்கப்பட உள்ளது. சவுதி அரேபியா தனது முதல் மதுபான கடையை ரியாத்தில் திறக்க தயாராகி வருகிறது. இது இஸ்லாமியர் அல்லாத தூதரக அதிகாரிகளுக்காக மட்டுமே செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபானம் வாங்க வாடிக்கையாளர்கள் மொபைல் செயலி மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகத்திடம் இருந்து அனுமதி பெற வேண்டும் எனவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதந்தோறும் இவ்வளவு அளவுதான் மதுபானம் வாங்க வேண்டும் என்ற ஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல இஸ்லாமியர் அல்லாத மற்ற வெளிநாட்டினர் மதுபானம் வாங்க முடியுமா என்பது பற்றி எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. ப்ரோ கபடியின் நேற்றைய ஆட்டங்களில் தபாங் டெல்லி மற்றும் தமிழ் தலைவாஸ் அணிகள் வெற்றி பெற்றன. நேற்றைய இரண்டாவது போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணி 54-29 என்ற கணக்கில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தியது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் தபாங் டெல்லி மற்றும் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் மோதின. இதில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி முதலில் முன்னிலை பெற்றது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட டெல்லி அணி புள்ளிகளை சேர்க்க தொடங்கி இறுதியில் 35-32 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. 12 அணிகள் விளையாடி வரும் ப்ரோ கபடி தொடர் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. சென்னையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தூர் உத்தரவின் பேரில் 7500 காவல் அதிகாரிகள் மூலம் சிறப்பு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பேருந்து முனையங்கள், வணிக வளாகங்கள், அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் கூடுதலாக காவலர்கள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு கண்டுபிடித்தல் மற்றும் செயலிழத்தல் பிரிவு, மோப்பநாய் பிரிவு இணைந்து நாசவேலை தடுப்பு சோதனைகளும் மேற்கொண்டு வருகின்றன. குடியரசு தினத்தையொட்டி வியாழன், வெள்ளி ஆகிய 2 சென்னையில் ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தினை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. குடியரசு தினத்தன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சார்பில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நபர்களுக்கு கிண்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தினை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. சமீப நாட்களாக தமிழக கலாச்சாரம், பண்பாட்டிற்கு எதிராக தமிழக ஆளுநர் பேசி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டும் பல்வேறு காரணங்களை மேற்கோள் காட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தினை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு கோயிலை கட்டிவிட்டால் அனைவரும் அவர்களின் பக்கம் சென்று விடுவார்கள் என்பது தவறான கருத்து என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய எடப்பாடி பழனிசாமி முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெவ்வேறு கருத்துகளுடைய 26 கட்சிகள் ஒரே கூட்டணியில் தொடர்வது கடினம் என தெரிவித்தார். கோயிலை கட்டினார்கள் என்பதற்காக அனைவரும் அவர்களின் பக்கம் செல்ல மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். 26 கட்சிகள் வெவ்வேறு கொள்கை கொண்டு கருத்துக்கள் கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்துதான் இந்திய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றது. அது எப்படி சரியா இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் அதோட வெளியே கொண்டு வந்தீங்க. ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கை வெவ்வேறா இருக்குது, கருத்துக்களை வெவ்வேறாக இருக்கணும். அதன் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுவது கடினம். அது எதிர்பார்த்த ஒன்றுதான், அது நிறைவேறாது என்று நல்லாக தெரியும். இருந்தாலும் அந்த கூட்டணியை அமைப்பதற்காக முயற்சி செய்தார்கள். இன்றைய தினம் நீங்கள் மேற்கு வங்கம் முதலமைச்சர் மம்தா அவர்கள் இந்திய கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது. அங்கங்க கோயில் கட்டுறாங்க, அவர்கள் வந்து வணங்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவானது. நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதி கொண்ட அமைப்பு. அந்தந்த மதத்தில் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புகிறார்கள், தேவாலயங்கள் எழுப்புகிறார்கள், மசூதி எழுப்புகிறார்கள். அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்கிறார். அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து. கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் 2 மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அசாருதீன் மற்றும் முகமது இத்ரீஸ் ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
இதில் கொச்சின் தாக்குதல் வழக்கில் அசாருதீன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்ததும் 2019 இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று நடந்த தாக்குதலில் அவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளது. கோவை கார் வெடிப்பு தொடர்பாக சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மூவரை சந்தித்து ஆலோசித்ததும் கண்டறியப்பட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் அசாருதீனுடன் கூட்டு சேர்ந்து வெடிப்புக்கு காரணமான காரை வாங்க முகமது இத்ரீஸ் உதவியாக இருந்ததும் தெரியவந்துள்ளது. கடந்த 2022 கோவையில் இருந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவத்தில் 15 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 11 பேர் மீது பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஏற்கனவே 2 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தனது ஓட்டுநர் மட்டும் பிரேக் பிடிக்காமல் இருந்திருந்தால் தான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளுநர் சி வி ஆனந்த போஸை சந்தித்த பின்னர் மம்தா பானர்ஜி செய்தியாளர்களிடம் பேசினார். நெற்றியில் ஏற்பட்ட காயத்திற்கு பேண்டேஜ் அணிந்திருந்த அவர் தமக்கு நேர்ந்த கார் விபத்து குறித்து விவரித்தார். கான்வாயில் சென்று கொண்டிருந்த போது மற்றொரு புறம் வேகமாக வந்த கார் திடீரென தமது காருக்கு முன் பாய்ந்ததாக அவர் தெரிவித்தார். தனது கார் ஓட்டுநர் மட்டும் உடனடியாக பிரேக் பிடிக்காமல் இருந்திருந்தால் தான் உயிருடன் இருந்திருக்க மாட்டேன் என மம்தா பானர்ஜி கூறினார். உடனடியாக பிரேக் பிடித்ததில் லேசான காயம் ஏற்பட்டதாகவும் மக்களின் ஆசையால் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். லேசான காய்ச்சல் இருப்பது போல் உணர்வதாகவும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தின் பர்தமான் பகுதிக்கு சென்ற அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டரில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் பர்தமானிலிருந்து கார் மூலம் அவர் கொல்கத்தா நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது கான்வாய் முன்பு திடீரென கார் ஒன்று புகுந்து விபத்துக்குள்ளானதில் மம்தா பானர்ஜிக்கு காயம் ஏற்பட்டது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அயோத்திக்கு செல்வதை தற்காலிகமாக தவிர்க்கும்படி மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். அயோத்தி ராமர் கோயிலில் கடந்த 22 பிராண பிரதிஷ்டை முடிந்த நிலையில் பக்தர்கள் வருகை பெரிதும் அதிகரித்துள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதால் கோயில் அமைந்துள்ள பகுதியில் பெருங்கூட்டம் கூடுகிறது. இந்நிலையில் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் அயோத்திக்கு செல்லப்போவதாக அறிவித்திருந்தனர். ஆனால் தற்போதுள்ள சூழலில் அயோத்திக்கு செல்வதை தற்காலிகமாக தவிர்க்கும்படி மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அமைச்சர்கள் சென்றால் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொது தரிசனம் நிறுத்தப்படும் என்பதை பிரதமர் மேற்கோள் காட்டியதாகவும் பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் அமைச்சர்கள் அங்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடந்த 22 இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். சமீப காலமாக தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து இதுபோன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது கவலையளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய போக்கு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பதால் இதில் மத்திய அரசு உடனடி கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தொடர் கைது நடவடிக்கைகள் தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பறிப்பதோடு மீனவ மக்களிடையே அச்சத்தையும் நிச்சயமற்ற சூழலையும் உருவாக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய தூதரக வழிமுறைகளை பின்பற்றி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையேயான கூட்டு நடவடிக்கை குழுவினை அமைப்பதன் மூலம் இது சாத்தியமாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் மேற்கு வங்கத்தில் மட்டும் தனித்து போட்டியிட இருப்பதாக அவர் கூறியிருப்பது அரசியல் அரங்கில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அரசியல் என்ன நடந்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எப்போதும் மதச்சார்பற்ற கட்சி என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜகவை தனித்து நின்று எதிர்கொள்வோம் என பேசியுள்ள மம்தா பானர்ஜி, இந்தியா கூட்டணியில் அங்கமாக உள்ள தங்களிடம் மேற்கு வங்கத்தில் நடைப்பயணம் செல்வது குறித்து ராகுல் காந்தி எதுவும் தெரிவிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்துள்ள இந்தியா கூட்டணியில் மம்தாவின் இந்த அறிவிப்பு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்குவங்கத்தில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு கூட்டம் புறக்கணிப்பு, காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்குவோம் என மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்ததற்கு மேற்குவங்க காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தே போட்டியிடும் என மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியின் வலிமையான தூண் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.
அசாமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவை தோற்கடிக்க எதையும் செய்வோம் என மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்தியா கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மமதா பானர்ஜி வலிமையான தூண் என ராகுல் காந்தி கூறியுள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் அல்லாத இந்தியா கூட்டணி காங்கிரஸ் நினைத்துக்கூட பார்க்காது எனவும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணி இணைந்து பாஜகவுக்கு எதிராக களமிறங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நடைப்பயண யாத்திரைக்கு ராகுல் அழைக்கவில்லை என மமதா பானர்ஜியின் குற்றச்சாட்டுக்கு இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களுக்கும் நடைப்பயணத்தில் பங்கேற்க ராகுல் அழைப்பு விடுத்துள்ளதாக ஜெயராம் ரமேஷ் பதிலளித்துள்ளாா்.